குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஆல்கேயோட கிளாஸிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இஎஃப் ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆல்கையை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இஎஃப் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறவங்க எதை பொறுத்து ஆல்கையை கிளாஸிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால், பிக் பண்டேஷன், டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாஜெல்லாம், ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ், தால ஸ்ட்ரக்சர், ரீப்ரொடக்ஷன், இதை பொறுத்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆல்கையை கிளாஸிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பிக்மெண்டேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், நிறமிகள்னு சொல்லுவோம். அதாவது பிக்மெண்ட்ஸை கொடுக்கக்கூடிய கலர்ஸ்லாம், அதாவது கலரை கொடுக்கக்கூடிய நிறமிகள் அதில் இருக்குது இல்லையா, அதை பொறுத்து என்ன பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்க, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாஜெல்லா. ஃப்ளாஜெல்லா அப்படிங்கிறது எதுக்கு மெயினாக நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, மூமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கச இலைகள் இருக்கு இல்லையா, அதை தான் என்ன சொல்லுவோம் நம்ம, ஃப்ளாஜெல்லா அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்க, ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஸ்டார்ச்சை வந்து அதிகமாக வந்து என்ன பண்ணிக்கிடும் அப்படின்னு கேட்டால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும். சிலது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் டியூபராக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்ல, அதை பொறுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இது இல்லாமல் தால ஸ்ட்ரக்சர் அண்டு ரீப்ரொடக்ஷன், உடலப்பகுதியோட அமைப்பு அதோட ரீப்ரொடக்ஷன், இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. யார் பண்ணாங்க, இஎஃப் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணாங்க. அவங்க கிளாஸிஃபிகேஷன் பண்ணி ஒரு புக்கை வந்து என்ன பண்ணாங்க, பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த புக்குக்கு பேர் என்ன, த ஸ்ட்ரக்சர் அண்டு ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கே அப்படின்னு 1935 ஒரு புக்கை என்ன பண்ணாங்க, பப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா? இந்த ஆல்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா 11 கிளாஸாக வந்து அவங்க கிளாஸிஃபிகேஷன் பண்ணாங்க. அது என்னென்ன அப்படின்னு கேட்டால், குளோரோஃபைசி அண்ட் தென் சாந்தோஃபைசி, கிரைசோஃபைசி, ஃபேசிலேரியோஃபைசி, கிரிப்டோஃபைசி, டைனோஃபைசி, குளோரோமோனோடினி அண்ட் தென் ஈக்ளினோஃபைசி, ஃபியோஃபைசி, ரோடோஃபைசி, சைனோஃபைசி அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, கிளாசிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. குளோரோஃபைசி, குளோரோஃபைசியே அப்படிங்கிறது எல்லாமே என்னது, சேம் தான், குளோரோஃபைசியே அண்ட் தென் சாந்தோஃபைசியே, சாந்தோஃபைசி, கிரைசோஃபைசி, ஃபேசிலோஃபைசி, கிரிப்டோஃபைசி, டைனோஃபைசி, குளோரோபோனோடினி, யூக்ளினோஃபைசி, ஃபிசியோஃபைசி, ரோடோஃபைசி, சைனோஃபைசி அப்படின்னு கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் மூணே மூணு குரூப் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்பெஷல் ஃபியூச்சர் அப்படின்னு அதை வந்து கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், எது எது ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் ஆல்கேயோட கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டால், குளோரோஃபைசி, ஃபியோஃபைசி, ரோடோஃபைசி, இந்த மூணையும் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 11 கிளாஸஸ் இருந்தாலுமே இந்த மூணு மட்டும் என்ன இருக்குதுன்னு கேட்டால், இதில் ஸ்பெஷல் டைப்ஸு இருக்குது. இந்த மூணு குரூப்பில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், சில சிறப்பு பண்புகள் இருக்குது. அதனால் இதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரீஃபாக வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், குளோரோஃபைசி இருக்குது இல்லையா. இந்த குளோரோஃபைசி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டாக்க, க்ரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம். க்ரீன் ஆல்கே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், பசும் பாசிகள், அதாவது குளோரோஃபைசி இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் த க்ரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பசும் பாசி அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆர் அக்வாட்டிக், ஃப்ரெஷ் வாட்டர். சம் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆர் மரைன், சிலது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் உப்பு தண்ணிலையும் வளரும், சிலது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் நன்னீர்லையும் வளரக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? ஃப்ரெஷ் வாட்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பைரோ கைரா கொடுத்துருக்காங்க. மெரைன் வாட்டர், உப்பு தண்ணிக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால், அல்வா கொடுத்துருக்காங்க. அடுத்தது, எஃப்யூ ஆர் டெரஸ்ட்ரியல், நிலத்தில் வளரக்கூடியது. ஓகேவா? அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால், ட்ரென்ட்ரிஃபோலியே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சிலது வந்து வேரியேஷன் அமாங் த ஷேப் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் இன் ஃபவுண்ட் இன் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஆல்கே. சில ஆல்கேயில் குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலது வந்து கப் ஷேப்டு இருக்கும், அதுக்கு வந்து கிளாமைடோமோனஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்காய்டு, வட்ட வடிவமாக இருக்கக்கூடியது. வட்டு, வட்டுனாக்க என்னது, நம்மளோட டிஸ்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, யூஸ் பண்ணோம் இல்லையா, சிடி டிஸ்கெல்லாம், அது மாதிரி டிஸ்கார்டு ஷேப்பில் இருக்கும், அது வந்து ஷாராக கொடுத்துருக்காங்க. சிலது வந்து கிரிட்டில் ஷேப்டாக இருக்கும், அதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அல்லோத்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெட்டிகுலேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெட்டிகுலேட் அப்படிங்கிறது வலை பின்னல், அதாவது பின்னல் அமைப்பில் இருக்கும். அதாவது இது வந்து கிரிட்டில் அப்படிங்கிறது அப்படின்னா கச்சை வடிவத்தில் இருக்கக்கூடியது. அந்த ரெட்டிகுலேட்டுக்கு வந்து ஊடகோணியம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்பைரல்,
ஸ்பைரலுங்கிறது சுருள் வடிவத்தில் இருக்கும். அதுக்கு பேர் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பைரோகைரா கொடுத்துருக்காங்க, ஸ்டீலேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைக்னீமா கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டீலேட்டுங்கிறது ஒரு ஸ்டார் வடிவத்தில் இருக்கும், அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க சைக்னீமா கொடுத்துருக்காங்க. அண்டு பிளேட் லைக் அப்படிங்கிறது மௌஜீடியா அந்த ஆல்கே ஸ்பீசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பிளேட் மாதிரி இருக்குமா. ஓகேவா, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கேவோட ஸ்ட்ரக்சர். இப்போ குளோரோஃபில் ஏ அண்டு குளோரோஃபில் பி த மேஜர் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸு. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் குளோரோஃபில் அப்படிங்கிறது நிறமிகளை கொடுக்கக்கூடியது இல்லையா, கலரை வந்து கொடுக்கக்கூடியது. இதில் ஏ அப்படிங்கிற குளோரோஃபிலும் பி அப்படிங்கிற பிக்மெண்ட்ஸும் இதில் அதிகமாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோ சிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ், அதாவது இதில் ஆக்சுவலி இதில் என்ன இருக்கும், பிக்மெண்ட்ஸ் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோட்டோ சிந்தசைஸ் பண்ணி தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இதில் குளோரோபிளாஸ்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, குளோரோபிளாஸ்டில் என்ன இருக்குது பைரினாய்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஸ்டார்ச்சை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும். இதெல்லாம் இதோட மெயின் ஃபங்க்ஷனாக இருக்குது. இதில் ப்ரோட்டீனும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த செல்வால் இஸ் மேடப் ஆஃப் த இன்னர் லேயர் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் அவுட்டர் லேயர் ஆஃப் பெக்டின். இதில் என்ன இருக்குது, செல்வாலில் வந்து ரெண்டு லேயர் இருக்குது, ஒன்று வந்து இன்னர் லேயர் இன்னொன்று வந்து அவுட்டர் லேயர். இப்போ இன்னர் லேயர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா செல்லுலோஸ்னால ஆகிருக்கும், அவுட்டர் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா பெக்டின்னால் ஆகிருக்கும். இப்போ விஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இதில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் த ஃப்ராக்மெண்டேஷன், ஃப்ராக்மெண்டேஷன் மூலம் அதாவது என்ன ஆகுது துண்டாதல் மூலம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க நமக்கு ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அண்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் பை த ப்ரொடக்ஷன் ஆஃப் சூஸ்போர், அதாவது ஸ்போர் ஃபார்மேஷன் மூலமும் என்ன நடக்குதுங்க நமக்கு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஸ்போர்னால என்னவாகும் அப்படின்னா ஜெர்மினேஷன் ஆகி நமக்கு ஒரு நியூ யங் ஜெனரேஷன் கிடைக்குது. இது இல்லாமல் ஏப்ளனோஸ்போர்ஸ் அண்டு ஏகைனிட்ஸ் மூலமும் நமக்கு ரீப்ரொடக்ஷன் நடக்குது. செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ப்ரெசன்ட் மேபி த ஐசோகேமஸ், அனைசோகேமஸ் ஆர் ஊகேமஸ். ஐசோகேமஸ் மூலம், அனைசோகேமஸ் மூலம், யூகேமஸ் மூலம் என்ன நடக்குது ரீப்ரொடக்ஷன் நடக்குது. இப்போ ஐசோகேமஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் சேமாக இருக்கக்கூடிய கேமேட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகும். சரியா, அதோட மார்ஃபாலஜிக்கலும் சரி அதோட ஃபிசியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கேமேட்ஸ் வந்து என்னவாகும் ஃபியூஸ் ஆகும். அடுத்தது அனைசோகேமஸ் அப்படிங்கிறது ஐசோகேமஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது தான் அனைசோகேமஸ். அடுத்தது பாருங்கள் ஊகேமஸ், அது வந்து ஊகேமஸ் ஊகேமெட்ஸ்ங்கிறது முட்டை கருவுறுதல்னு சொல்லுவோம். அதோட மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரும் சரி ஃபிசியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் வேறுபட்ட கேமெட்ஸ் வந்து என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க ஃபியூஸ் ஆகும். ஓகேவா, இந்த மாதிரி தான் என்ன நடக்குது ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, குளோரல்லா, கிளாமைடமோனஸ், வால்பாக்ஸ், ஸ்பைரோகைரா, அல்லோத்ரிக்ஸ், சாரா அண்டு அல்வா. இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டால் அந்த ரீப்ரொடக்ஷன் ஐசோகேமஸ், அனைசோகேமஸ் அண்டு ஊகேமஸ் மூலம் நடக்கக்கூடிய ஆல்கேயோட ஸ்பீசிஸ். நெக்ஸ்ட் டைப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் ஃபியோஃபைசி. ஓகேவா, இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரௌன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ப்ரௌன் ஆல்கே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் பழுப்பு பாசிகள் அது அப்படின்னு சொல்லுவோம். ஃபியோஃபைசி இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் த ப்ரௌன் ஆல்கே. ப்ரௌன் ஆல்கே அப்படிங்கிறது பழுப்பு பாசிகள், இதை தான் வந்து ஃபியோஃபைசி அப்படின்னு சொல்லுவோம். இது என்னவாகும் அப்படின்னு கேட்டால் ஃபார்ம்ஸ் ஃபவுண்ட் இன் த மெரைன் ஹேபிடேட். மெரைன்னா என்ன பண்ணுவோம், அதிகமாக வந்து உப்பு தண்ணியில் வளரக்கூடிய ஒரு ஆல்கேயோட ஸ்பீசிஸ். இதில் ஃப்ளீரோக்ளாடியா இஸ் ஏ ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ஸ், அதாவது தண்ணீரில் வளரக்கூடிய ஆல்கே எது அப்படின்னு கேட்டால் ஃப்ளீரோக்ளாடியா அப்படிங்கிற ஒரு ஆல்கேயோட ஸ்பீசிஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து வளரக்கூடியதாக இருக்குது. த தாலஸ் இஸ் ஃபிலமண்டஸ் எக்டோகார்பஸ் ஃப்ரான்ட் லைக். இந்த தாலஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க இது ஃபோட்டோசிந்தசைஸ் பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டால் இதில் வந்து பிக்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனால் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்ன பண்ணும் ஃபோட்டோசிந்தசைஸ் பண்ணும், அதனால் அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுது. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் இந்த தாலஸ் வந்து இதில் ஃபோட்டோசிந்தசைஸ் பண்ணுறதுனால இலை போன்ற ஒரு அமைப்பும் இருக்கும். இது இல்லாமல் இதில் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் பார்ட் கால்டு ஃப்ரண்ட், அதான் இலை போன்ற ஒரு அமைப்பு இருக்குது. இது இல்லாமல் ஸ்ட்ராக் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு ஸ்டிப் அண்டு ஹோல்ட் ஃபாஸ்ட் விச் அட்டாச்சு த தாலஸ் டு த சப்ஸ்டேட்டம். இப்போ சப்ஸ்டேட்டம் அப்படின்னால என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இப்போ மண்ணில் போய் ஒட்டி வருதா இல்லை வந்து ஏதாவது எதில் நிறையா எங்கெங்கே க்ரோ ஆகுதோ எதோட ரீஜனில் போய் ஒட்டி இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் சப்ஸ்டேட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வாட்டரில் வந்து
ஒட்டி இருக்கா இல்லை மண்ணில் வந்து ஒட்டி இருக்கா அப்படின்னு சொல்கிற அதை ஒட்டி எந்த இடத்துல ஒட்டி வாழுதோ அதுக்கு பேர் தான் சப்ஸ்டேட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இலை போன்ற ஒரு அமைப்பும் இருக்கும், இது இல்லாமல் காம்பு போன்ற ஒரு அமைப்பு அதுதான் ஸ்டிப் அப்படின்னு சொல்லுவோம், காம்பு போன்ற ஒரு அமைப்பும் இருக்கும். இது வலைத்தளத்தின் மீது அதாவது தாலஸ் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒட்டி கொள்வதற்கு ஏதுவாக பற்று உறுப்பும் அதில் காணப்படும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், ஹோல்டு ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹோல்டு ஃபாஸ்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அந்த தாலஸ் ரீஜனில் போய் ஒட்டி வாழ்கிறதுக்கு ஏதுவாக அந்த மாதிரி சில நுண் உறுப்புகள் வந்து இதில் காணப்படுகின்றன. இலை போன்ற அமைப்பு இருக்கும், காம்பு போன்ற அமைப்பு இருக்கும், அதை ஒட்டி கொள்வதற்கு ஏதுவாக பற்று உறுப்பும் இருக்கும். ஆனால் தனித்தனியாக இலையோ ரூட்டோ லீஃபோ காம்போ அப்படி வந்து என்ன பண்ணாது, ஜென்ரலாக இருக்காது. சரியா, காம்பு மாதிரி இலை மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இதில் இருக்குது. த பிக்மெண்ட் இன்க்ளூட் த குளோரோஃபில் ஏ சி கரோட்டினாய்ட்ஸ் அண்டு சாந்தோஃபில் இதெல்லாமே ப்ரெசன்ட் ஆயிருக்கு. கோல்டன் ப்ரௌன் பிக்மெண்ட்ஸ் கால்டு ஃபீகோசாந்தின் இஸ் ப்ரெசன்ட் அண்ட் இட்ஸ் கிவ்ஸ் த சேட்ஸ் ஆஃப் த கலர் ப்ரௌன் ஆலிவ் க்ரீன் டு ப்ரௌன் டு த ஆல்கே மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் குரூப்ஸ். இதில் என்னவாகும் அப்படின்னு பழுப்பு நிறத்துக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால் சாந்தோஃபில் தான் அதுக்கு மெயினான ரீசனே. ஓகேவா, ஃபீகோசாந்தின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட்ஸு இந்த கிளாஸில் அதாவது ஃபியோஃபைசியில் இருக்கிறதுனால தான் அது ஆலிவ் பச்சையிலேருந்து பழுப்பு நிறம் வரை வேறுபட்டிருக்க காரணமாகும். இப்போ ஆலிவ் அந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து என்னவாகும் அப்படின்னா ப்ரௌன் கலர் வரைக்கும் அந்த கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிறது எதுனால அப்படின்னு கேட்டால் இந்த ஃபீகோசாந்தின் அப்படிங்கிற பிக்மெண்ட்ஸ்னால தான் அந்த கலரோட சேஞ்சஸ் நமக்கு என்னவாகுது, ஒரு ஆலிவ் க்ரீன்லேருந்து பழுப்பு பழுப்பு ப்ரௌன் கலர் அந்த கலர் வரைக்கும் வந்து தெரியுது இல்லையா, அதுக்கு யார் காரணம் அப்படின்னா ஃபீகோசாந்தின் அப்படிங்கிற பிக்மெண்ட்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா கலரை கொடுக்கக்கூடிய ஒரு நிறமி. இதில் மேனிட்டால் அண்டு லேமினேரின் அப்படிங்கிறது ஃபுட் மெட்டீரியல்ஸ், அதாவது ஃபுட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மேனிட்டாலும் ப்ளஸ் லேமினேரின் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டாக்க உணவை வந்து சேமித்து வைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். அது மேனிட்டால் லேமினேரின் அப்படிங்கிற சேமிப்புணவு எதில் இருக்குது அப்படின்னா ஃபியோஃபைசியில் இருக்குது. இது ஒன் மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அமாங் திஸ் ஒன் இஸ் த விப் ஃப்ளஷ் அண்ட் அனதர் இஸ் த டின்சல். இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இதோட அந்த ஃப்ளாஜல்லா கசை இலைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா மொட்டைல் ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ப்ரெசன்ட், அதாவது மொட்டைல் ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து இதில் ப்ரெசன்ட் ஆகிருக்குது. டூ லேட்ரலி இன்சர்ட்டடு அன்இக்குவல் ஃப்ளாஜல்லா ஆர் ப்ரெசன்ட், அதாவது டூ லேட்ரலி அப்படின்னு கேட்டால் அன்இக்குவல் ஃப்ளாஜல்லா இதில் வந்து கசை இலைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இன்சர்ட் ஆகிருக்கும். பக்கவாட்டில் பொருத்தப்பட்டுள்ள இரண்டு சமமற்ற கசை இலைகள் இதில் இருக்கும். ஒன்று வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதான் விஃப்ளஷ் அப்படின்னு சொல்கிறோம்ல, சாட்டை ஒத்த வடிவெல்லாம் இருக்கும். இன்னொன்று எப்படி இருக்கும் அப்படின்னா குருணா, அதான் டின்சல் அப்படிங்கிறது குருணா மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்குது, இரண்டு விதமான ஃப்ளாஜெல்லாம் ப்ரெசன்ட் ஆகிருக்குது. ஒட்டம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் விப்ளஷ், அதான் சாட்டை வடிவ கசையிலை. இன்னொன்று வந்து டின்சல் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் நா வடிவ கசை இலைகள் இதில் இருக்குது. இப்போ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஐசோகேமஸ் ஊகேமஸ் அண்ட் தென் எப்படி நடக்குது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஐசோகேமஸ் டு ஊகேமஸ்ங்கிறது அதில் ஐசோகேமஸ் அனைசோகேமஸ் ஊகேமஸ் ரெண்டுமே அது மூணு இதுவுமே இதில் நடக்கும். ஓகேவா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் நடக்குது. ஐசோகேமஸ்ங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும், சமமான கேமெட்ஸ் வந்து ஃபீஸ் ஆகும். அனைசோகேமஸ்ங்கிறது சமமற்ற கேமெட்ஸ்கள் வந்து ஃபீஸ் ஆகும். ஊகேமெட்ஸ் அப்படிங்கிறது என்னவாகும் அப்படின்னு கேட்டால் ஃபிசியாலஜிக்கல்லையும் சரி மார்ஃபாலஜிக்கல் அதோட ஸ்ட்ரக்சர்லையும் எப்படி இருக்கும், வேறுபட்ட கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகிறதுனால இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது தெரியும். இதில் அல்டர்னேஷன் ஆஃப் த ஜெனரேஷன் இஸ் ப்ரெசண்ட்டு. அல்டர்னேஷன் ஆஃப் த ஜெனரேஷன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் சந்ததி மாற்றம் உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒத்த உருவம் மாற்று உருவம் அல்லது இரட்டைமடைய கேமேட் உயிரி இந்த மாதிரி தான் நடைபெறும். சரியா, அதாவது சந்ததி மாற்றம் நடக்குது பார்த்தீங்களா, அது ஐசோமார்பிக் ஹெட்ரோமார்பிக் அண்ட் தென் டிப்ளாண்டிக் இந்த மாதிரி அதோட அல்டர்னேஷன் இருக்கும். அதாவது இரட்டை மடிய கேமெட் உயிரி வந்து என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா சர்க்காசம் சொல்லுவோம், லேமினேரியா ஃபியூக்கஸ் டிக்டியோட்டா போன்றதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி வகுப்பு பாஸ் ஆல்கே தான் இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு.
நெக்ஸ்ட் பாருங்க ரோடோஃபைசி. ரோடோஃபைசிங்கிறது என்ன சொல்லுவோம்னா ரெட் ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்லி வந்து மெரைன், அதாவது மெரைன்ங்கிறது உப்பு தண்ணியில் வந்து வளரக்கூடியதாக இருக்குது. த தாலஸ் இஸ் த மல்டி செல்லுலார் மேக்ரோஸ்கோபிக் அண்டு டைவர்ஸ் இன் ஃபார். கடலில் வாழக்கூடிய இந்த ரோடோஃபைசி இருக்குது பார்த்தீங்களா, இதோட தாலஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பல செல்களால் ஆகியிருக்கும். கண்களுக்கு புலப்படுபவை, அதாவது கண்களால் வந்து பார்க்க முடியும். பல்வகை உருவ அமைப்புடையது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் பல வகையான அதோட ஷேப் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கக்கூடியது. இப்போ ஃபிலமெண்டஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். போர் பைரிடியம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இஸ் த யூனிசெல்லுலார் ஃபார்ம். போர் பைரிடியம் அப்படிங்கிறது ஒரு செல்லாலான ஆல்கே, ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஃபிலமெண்டஸ். அந்த ஃபிலமெண்டஸில் இருக்கக்கூடிய அந்த ஆல்கேக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஃபிலமெண்டஸ்க்கு வந்து கோனியோ ட்ரைக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபிலமெண்டஸ் அப்படிங்கிறது எப்படி இலை வடிவமாக இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரிப்பன். ரிப்பன் அப்படிங்கிறது நாடா வடிவம்னு சொல்லுவோம்ல, அதுதான் ரிப்பன் சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, போர் பயிராக கொடுத்துருக்காங்க, ஓகேவா. கோரோலினா அண்டு லித்தோ தம்னியான் இதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதிகமாக வந்து லைம் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும், ஓகேவா. லைம் அப்படிங்கிறது சுண்ணாம்பு இல்லையா, அதை எது இதில் அப்படின்னா கோரோலினா அண்டு லித்தோ தம்னியான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆல்கல் ஸ்பீசிஸில் அதிகமாக லைம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். லைம்ங்கிறது சுண்ணாம்பு, ஓகேவா. அதிக லைம் வந்து சுண்ணாம்பு ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ஆல்கல் ஸ்பீசிஸ்லாம் வந்து பவள திட்டுக்களை வந்து உருவாக்குது. அதுதான் வந்து கோரல் ரீஃப்னு சொல்லுவோம்ல, பவள திட்டுகளுக்கு பேர் தான் என்னது, கோரல் ரீஃப், ஓகேவா. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா குளோரோஃபில் ஏ இருக்குது, அடுத்தது வந்து ஃபைகோ எதிரின் இருக்குது, ஆர் ஃபைகோ சைனின் இருக்குது. இதெல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் தான், ஓகேவா. ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். ஏ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை மீன்ஸ் ஆஃப் த மோனோஸ்போர்ஸ், நியூட்ரல் ஸ்போர்ஸ் அண்டு டெட்ராஸ்போர் மூலம். இதில் ஸ்டோரேஜ் ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூரிடின் அப்படிங்கிற ஸ்டார்ச் தான் இதில் என்னவாக இருக்குது, உணவு சேமிப்பு பொருளாக இருக்குது. இப்போ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்குது, ஊகேமஸ் மூலம் நடக்குது, ஓகேவா. ஊகேமஸ்ங்கிறது முட்டை கருவுறுதல் மூலம் நடக்குது. இதில் மேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் ஸ்பெர்மடாஞ்சியம். இந்த ஸ்பெர்மடாஞ்சியம் விச் ப்ரொடியூஸ் த ஸ்பெர்மடியம், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் கால்டு த கார்பகோனியம், ஓகேவா. இப்போ என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க இந்த ஸ்பெர்மடாஞ்சியம் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இது ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு வாட்டர் வந்து எசென்ஷியல், ஓகேவா. வாட்டரில் என்னவாகும் அப்படின்னா ஃப்ளோவாகி போய் அங்கே இருக்கக்கூடிய கார்பகோனியத்தில் இருக்கக்கூடிய எக்கில் போய் என்னவாகும் அப்படின்னு கேட்டால் ஃபியூஸ் ஆகும், ஓகேவா. எது ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா இந்த ஸ்பெர்மடாஞ்சியம், அதாவது மேல் ஸ்பெர்மடாஜியம் என்னவாகுது அப்படின்னா ஃபீமேல் எக்கில் போய் ஃபியூஸ் ஆகி நமக்கு என்னவாகுது, நியூக்ளியஸ் டு ஃபார்ம் த சைகோட்டு. ரெண்டு நியூக்ளியஸும் நம்ம ஃபியூஸ் ஆகி நமக்கு சைகோட்டு கிடைக்குது. இந்த சைகோட்டு தான் டெவலப் ஆகி என்னவாக கிடைக்குது அப்படின்னா கார்போஸ்போரா நமக்கு கிடைக்குது. அடுத்தது மியாசிஸ் வந்து அங்கே நடக்கும். எதில் அப்படின்னா மியாசிஸ் அக்கஸ் டியூரிங் த கார்போஸ்போர் ஃபார்மேஷன். கார்போஸ்போர் ஃபார்மேஷன் நடக்குது, ஓகேவா. குன்றல் பகுப்பு நடந்து அந்த கார்போஸ்போருங்கிறது என்ன சொல்கிறான், கனி வித்து அப்படின்னு சொல்லுவான். இங்கே வந்து கரு முட்டை வந்து கனி வித்தாக மாறும். எது மூலம் அப்படின்னா அந்த மியாசிஸ் அப்படிங்கிற செல் டிவிஷன் மூலம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாக்க கரு முட்டை வந்து கனி வித்தாக மாறும். இதுலேருந்து தான் என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க நமக்கு கனி வித்து உருவாகும், அது குன்றல் பகுப்பு நடைபெறும். அப்போ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாக்க அல்டர்னேஷன் ஆஃப் த ஜென்ரேஷன் இஸ் ப்ரெசன்ட் அப்படிங்கிறது, சந்ததி மாற்றம் எல்லாமே நடக்கும். அது என்னென்ன, செராமியம், பாலிசிஃபோனியா, ஜெலாட்டியம், கிரிப்டோனிமியா அண்டு ஜிகாட்டினா இதிலெல்லாம் நடக்கக்கூடியது. நெக்ஸ்ட் பாருங்கள், எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால் இதில் எதெது எந்தெந்த ஆல்கே ஸ்பீசிஸ் வந்து எக்கனாமிக்கலாக வந்து நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குளோரல்லா, லேமினேரியா, சர்காசம், அல்வா இதெல்லாம் எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபுட்டாக வந்து யூஸ் ஆகுது, ஓகேவா. நம்ம வந்து சாப்பிடக்கூடிய ஃபுட் சப்ளிமெண்ட்டாக யூஸ் ஆகுது. அடுத்தது கிரேசிலேரியா என்டிரோமார்ஃபாவும் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபுட்டாக தான் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் கிரேசிலேரியா, ஜெலாட்டிலியா,
ஜிகார்டினா இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அகார் அகார் தயாரிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அகார் அகார் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாக்க ஒரு ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர் இல்லையா, இது வந்து ஒரு நியூட்ரியன்ட் மீடியா, அதை மீடியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த அகார் அகார் வந்து மெயினாக லேபுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல். இந்த அகார் அகார் வந்து லேபில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகார்டினெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அழகு பொருள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் மெயினாக காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் அது யூஸ் பண்ணுறதுக்கு அழகாக இது வந்து ரெடி பண்ணுவாங்க. டெக்ஸ்டைல் அண்டு பேப்பர் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டாக்க இந்த ஸ்பீசிஸ் எல்லாமே அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. கன்ஸ்டஸ் கிறிஸ்பஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் அதுவும் ஒரு ஆல்கல் ஸ்பீசிஸ் தான். இது என்ன பண்ணுவோம், இது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னா கேராஜினின் அப்படிங்கிறது ஒரு ஆல்கே, ஆல்கேலேருந்து பரப்படக்கூடிய ஒரு கெமிக்கல். இதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐஸ்கிரீம், பெயிண்டு, இது இல்லாமல் பிளட் வந்து கொயாகுலேஷன் ஆகக்கூடிய கெமிக்கல்ஸ்லாம், கெமிக்கல்ஸ் திங்ஸ் பொருள்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆல்கல் ஸ்பீசிஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஐஸ்கிரீம் வந்து வழவழன்னு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் எது மெயினாக யூஸ் ஆகுதுன்னா இந்த ஸ்பீசிஸ் வந்து மெயினாக, இந்த ஆல்கல் ஸ்பீசிஸ் வந்து மெயினாக யூஸ் ஆகுது. அது வந்து கன்ஸ்டஸ் கிறிஸ்பஸ் அப்படிங்கிற ஆல்கல் ஸ்பீசிஸ். அடுத்தது லேமினேரியா அஸ்கோபில்லம், இது வந்து எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னா அல்ஜினேட், இது ஐஸ்கிரீம் இது இல்லாமல் அப்படி இது இல்லாமல் எது எது லேமினேரியா அஸ்கோஃபில்லம் மெயினாக யூஸ் ஆகுறது வந்து ஐஸ்கிரீம், பெயிண்டு, ஃப்ளேம் ஃப்ரூட்ஸ், ஃபேப்ரிக்கர்ஸ் இதிலெல்லாம் அதிகமாக யூஸ் ஆகுது. அடுத்தது லேமினேரியா சர்காசம் அஸ்கோஃபில்லம் ஃபியூக்கஸ் இது வந்து எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டாக்க கேட்டில்க்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்க தீவனமாக வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் லித்தோஃபில்லம் கேரா ஃபியூக்கஸ் இது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது, ஃபெர்டிலைசராக யூஸ் ஆகுது, ஃபெர்டிலைசருங்கிறது உரம். நெக்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி டயட்டம் இருக்குது பார்த்திங்களா, இந்த டயட்டமில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் வந்து சிலிக்கா வந்து அதிகமாக ப்ரெசன்ட் ஆகிருக்கு. ஸோ இது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னா வாட்டர் ஃபில்டர், இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா. இப்போ வாட்டர் ஃபில்டர் அப்படிங்கிறது நீர் வடிகட்டி மின்காப்பு பொருட்கள் வந்து தயாரிக்க, இது இல்லாமல் காங்கிரெட் வந்து காங்கிரெட்லாம் போடுறாங்கள்ல அதுக்கு மெயினாக வந்து இந்த மாதிரி ஸ்பீசிஸ் வந்து மெயினாக யூஸாக இருக்குது. இது இல்லாமல் ரப்பர் வலிமை கூட்டு பொருளாகவும் இது சேர்க்கப்படுது. ரப்பர்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆல்கையை வந்து நம்ம டைட்டம்ஸ் அப்படிங்கிற ஆல்கையும் அதில் சேர்த்து நம்ம அந்த ரப்பர் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் அதோட கூட்டு பொருள் வந்து சேர்க்கப்படுகிறது. அதாவது ரப்பர் தயாரிக்கும் போது இந்த டயட்டம் அப்படிங்கிற ஒரு ஆல்கையை சேர்த்து வந்து என்ன பண்ணாங்க தயாரிக்கிறாங்க, இது ரப்பருங்கிறத தயாரிக்கிறாங்க. அடுத்தது குளோரலா பார்த்திங்க அப்படின்னா இந்த குளோரலா வந்து எதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது. அடுத்தது குளோரல்லா செனிட்டஸ்மஸ் அண்டு கிளாமிடோமோனஸ் எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னா சீவேஜ் ட்ரீட்மெண்ட், பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ் தான் மெயினாக யூஸ் ஆகுது. அது கழிவு நீர் சுத்தம் செய்கிறதுக்கு, இது இல்லாமல் மாசு குறியீட்டு உயிரினங்களாகவும், மாசு அதாவது பொல்யூஷன் இண்டிகேட்டர்னா எந்த இடத்துல வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல என்னவாகாதுன்னா சில ஆல்கை வந்து வளராது. ஸோ இதை வந்து பொல்யூஷன் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. இதெல்லாம் வந்து மெயினாக இந்த ஆல்கல் ஸ்பீசிஸ்லாம் என்னவாகுது அப்படின்னு கேட்டால் ஹியூமனுக்கு யூஸ் ஆகுது. சில டைப்ஸ் ஆஃப் ஆல்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னா